நான் ஒரு செல்ஃபி எடுத்து போறேன். எதுக்கு? உங்க அப்பா இல்லல, அதனால அர்ஜென்ட்டா செல்ஃபி எடுத்து போறேன். இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இல்ல, இது ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல. ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது. மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது, அந்த ஃபிளாஷ் வேற, பின்னாடி ஒரு ஃபிளாஷ், முன்னாடி ஒரு ஃபிளாஷ், அவ்வளவு ஃபிளாஷ் கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஒரு வசதியா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமா அப்படின்னு வருத்தமா இருக்கு. இல்ல, இப்படி சொன்னதான் உண்டு, வேற எப்பவும் சொல்ல முடியாது. இது வரல. அது இப்போ வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமாக பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்திற்கு நாங்கள் ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு பண்ணோங்கிறது ஒரு நல்ல தலைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்கள் தலைப்பு, ஏன்னா முக்கால்வாசி ஆடியோ ஃபங்க்ஷனில் ஆடியோ ஃபங்க்ஷன் பேரை மறந்து போய் மற்ற விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும். கடைசியில் செலவு பண்ணி பண்ண ஆடியோ ஃபங்க்ஷன் ஹைலைட் ஆகாமல் போயிடும். அந்த வகையில் நீங்கள் சார் கரெக்டான ஒரு புது முயற்சியாக யாரையும் வர வைக்காம ஜூலை காற்றல் படத்திற்கு கதாநாயகன் கதாநாயகி வரலான்ற போது டைட்டில் உள்ளே வந்துருது பாருங்க, ஹெட்லைன்ஸில். அந்த வகையில் ஒரு புது முயற்சி தான். அண்டு கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்லை. ரவிக்குமார் சரே சொல்லிட்டார், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட, அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இல்லைங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸாக. இப்போது நான் தான் சொன்னேன், இப்போ ஒரு 18 வயசு பையனை கேட்டால் பருத்தி வீரன்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவும் லாயர், கரெக்ட் தானே? மாம் இஸ் லாயர், ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் சார். செல்ஃபி எடுத்தது வந்து கார்த்தி, தட் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் காமெடி கிட்டிங்காக, ஒரு ஒரு மோமெண்ட்டுக்காக தான். இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது பேசி நியூஸ் பண்ணால் தான் முடியும். பட் நிஜமாகவே ஐ டோன்ட் ஹாவ் எனி பிக்சர்ஸ் வித் யூ, ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், அதை நீங்கள் கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன். நாங்கள் வெளியே போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் ஃபேஸஸ் அண்ட் ஜென்ட்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியே போகும்போது எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க தான் உண்டு, தன் ஃபோன் உண்டு அப்படின்னு, அது ஒரு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாமல். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களே அவங்கள வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எந்த அவங்க பாத்ரூமில் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க. அதே போல் எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால ப்ரெஸ்ஸுக்கு இது நல்லா தெரியும். நாம் வந்து அடிக்கடி சந்திக்கிறோம், டெய்லி நீங்கள் வந்து விஐபிஸோட கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் வந்து ப்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் பப்ளிக்குக்கு சுத்தமாக தெரியறதே இல்லை. இன்றைக்கி ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவுமே மரியாதையோ ப்ரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. அதில் எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே, எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. கார்த்தி சார் இன்னைக்கு அதை வந்து காட்டமாக சொன்னார், ஐ வாண்ட் டு மேக் அ பாயிண்ட் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் தட் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க. வி லவ் யூ. தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள். பட் செல்ஃபி விஷயத்தில் கொஞ்சம் எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும்.